எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங் இல்லையால் என் நினையன் துன் உடைப்ப அங்கு அப்பொழுதே தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அப்போ அந்த அவதாரத்திலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு. ஒன்று சொல்லியிருக்கிறது பாகவத அவசாரம் படக்கூடாது, அதை ராமானுஜ சரித்திரத்திலேருந்து எப்படி பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று ரெண்டை ஒன்றாக்கினாரே, சேராத ரெண்டை சேர்த்திருக்கிறார் இல்லையோ. பிரஹ்லாத சரித்திரத்தில் கர்ப்பஸ்ரீமானாக நாரதரிடத்தில் உபதேசத்தை எல்லாம் பெற்று விட்டார், குழந்தைக்கு வயசாயின்றிருக்கு. ஹிரண்யகசிபு குழந்தைகளுக்கு ரெண்டு ஆச்சாரியர்களை போட்டான், சண்டன் அமர்கன்னு வாழ்க்கை பேர், சுக்கராச்சாரியருடைய ரெண்டு மகன்கள். ரெண்டு ஆச்சாரியர் எடுப்போம், நீங்கள் ரெண்டு பேரும் நன்னா ஹிரண்யாயன மகான்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் சரின்னு கைப்பிடிச்சி கூட்டின்னு போனா உட்காத்தி வச்சா சொல்லு ஹிரண்யாயன மகான். அவன் எதிரொலிக்கிற மாதிரி நாராயணாயன மகாங்கிறான், இவர் ஹிரண்யாயன மகா நாராயணாயன மகாங்கிறான். அவருக்கே நம்மளே இதைத்தான் ஒருவேளை சொல்கிறோமா, இல்லை இந்த பிள்ளைதான் வேடுன்னு திருப்பி சொல்கிறானா, திரும்ப தட்டி சொல்கிற ஹிரண்யாயன மகா. அவன் அதை விட வேகமாக சொன்னான், இனிமேல் ஆபத்து இந்த பிள்ளையை நம்ம வச்சிருந்தா அப்பாட்டியை கொண்டு விட்டுடுவோம் அப்படின்னு கொண்டு விட்டார். தந்தை ரொம்ப அன்பாக எடுத்து மடியில் உட்காந்து வச்சிருந்து, ஹே பிரஹ்லாதா இன்றைக்கி என்ன பாடம் படிச்சுட்டு வந்தேன் சொல்லு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், அப்போ நான் 9 பாடம் படித்தேன் இன்னைக்கு, ஒரே நாளில் 9 பாடமா, என்ன தெரிஞ்சுன்னு வந்தேன், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யன் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா, 9 விதத்தில் எப்படி பக்தி பண்ணலான்னு தெரிஞ்சுன்னு வந்தேன். இவன் தைரியமாக தெரிஞ்சுன்னு வந்தேங்கிறான். நடுங்கிற ஆச்சாரியர் ரெண்டு பேரும், அவன் தானே சொல்லி கொடுத்துருக்கான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் விஷ்ணுவனிடத்தையே 9 விதமான பக்தி பண்ணுறதுக்கு தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன், அவனை பற்றி காதார கேட்கணும், வாயார பாடணும், உளமாற நினைக்கணும், திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணணும், காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும், எப்போதும் அவனுடைய வார்த்தைகள்லேயே இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், என்னையே சமர்ப்பிக்கணும், எல்லாம் நான் தெரிஞ்சுன்னு வந்தேன்னால் அவனை நம்ம ஒன்றுமே சொல்லியே கொடுக்கல. இதெல்லாம் இப்போது இவனுக்கு ஹிரண்யாயன மகானா கூட சொல்லலையேனால் கடைசியில் சொல்லி அனுப்பிச்சான் ஹிரண்யகசிபு, கடைசி வாய்ப்பு தரேன், இந்த மாதிரிலாம் பிள்ளை அடுத்த தரம் வந்து தப்பு தப்பாக பேசினா இனிமேல் உங்களுக்கு தான் உயிர் போகும் சொல்லி அனுப்பிச்சா, அவள் திரும்ப போய் உட்காந்து வச்சா போன தடவையே தேவலே, தான் மட்டும் சொன்னால் இந்த தரம் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சேர்த்துட்டான். அவளுக்கு இன்னும் பயமாக போச்சு. இப்போ அப்போ தான் குழந்தைகளுக்கு அவர் பண்ணுற உபதேசம் சொல்கிறார், வத்ச பிரஹ்லாத பத்ரந்தே சத்தியங் கதயமா மிருஷா பாலானதி குதஸ்துப்யம் ஏஷ புத்தி விபர்யா புத்திபேதா பரகிருத உதாஹோ தே ஸ்வதோபவத் ஸ்வஹ பரஸ்சேத்யசக்ராஹ பும்சாம் என்மாயையா கிருதா. குழந்தையை கூட்டு உட்காத்தி வச்சு ஹிரண்யகசிபு கேட்கும்போது அவர் திரும்ப சொல்கிறார், தந்தையே என்னை எதுக்கு இந்த பாடசாலைக்கு அனுப்புகிறீர், அங்கே போனாலே இந்த ஆச்சாரியர் நந்திரிமோ சொல்லித்தரா, அசுரர்கள்லாம் நண்பர்கள், தேவர்கள்லாம் விரோதிகள், இன்னார் நண்பன் இன்னார் விரோதிங்கிறான், என் கண்ணுக்கு ஒத்தருமே நண்பனாகவும் படலை விரோதியாகவும் படலை, எல்லாரும் ஒன்றாத்தானே படுறா தந்தையே, எப்படி உங்கண்ணுக்கு மட்டும் ஒன்றா படுறான்னு ஹிரண்யகசிபு கேட்குறான். ஏன்னால் உனக்குள்ளே யார் இருக்காரோ அவர் தானே எனக்குள்ளே இருக்கார், அசுரனுக்குள்ளே யார் இருக்காரோ அவர் தானே தேவத்தைக்குள்ளே தெய்வங்களுக்குள்ளே இருக்கார், ஏன் ரெண்டு பேருக்கு நீர் பாகுபாடு பார்க்குறீர், இப்போ தாத்த கக்கேன சாஷ்யத்தே தொய் உனக்குள்ள இருக்கிறவர் தான் எல்லா இடத்துல இருக்கிறவர் தான் உங்ககிட்டயும் இருக்கிறார். இதை பற்றி அவன் சொல்லும்போது மித்ராமித்ர குதா குதா, மித்திரனாவது அமித்திரனாவது நண்பன் விரோதினா ரெண்டு பேரும் என் கண்ணுக்கு படலே, எல்லாருமே சர்வபூதாத்மகே தாத்த ஜெகந்நாதே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா, சர்வபூதத்துக்கும் ஒருத்தன் தானே ஈஸ்வரன், எல்லா இடத்திலும் அவர் தானே அந்தராத்மாவாக இருக்கார், உனக்குள்ளும் இருக்கார் எனக்குள்ளும் இருக்கார் என்று தந்தையார் இடத்துல சொன்னால் குழந்தைகள் எல்லாரையும் உட்காந்து வச்சு உபதேசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். நீங்களெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், பும்சோ வருஷசதம் ஹியாயுகு ததர்த்தம் ச அஜிதாத்மனா நிஷ்பலம் யதசௌ ராத்திரியான் சேதேந்தம் பிராபித்தஸ்தமாக முக்தச பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதி. குழந்தைகளே பிறந்த உடனே ரொம்ப 3 வருஷத்துக்கு நம்ம மலமூத்திரத்தையே கழுவு தெரியாது, பசிச்சா பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது, அப்படி தான் சமப்பட்டோம். 3 பாலனானோ அப்படியே 8-10 வரைக்கும் விளையாட்டிலேயே புத்திப்படுது, அப்புறம் குமாரனானோ 15 வரைக்கும் பள்ளிக்கூடம் பாடான்னு ஓடினோம், அப்புறம் யுவாவாயிட்டோம், இளைஞனா அனுபவிக்கணும் 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 ஓடிப்பட்டோம், அப்புறம் கல்யாணம் ஆச்சு குழந்தைகள்லாம் பிறந்தது, அப்புறம் அந்த பொறுப்புக்கு போயிட்டோம், அப்புறம் 58 ஆனால் இப்போது கை உழைச்சா கால் ஒத்துழைக்கலை, கால் ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்கலை, இப்படி தான் இந்த வாழ்க்கைங்கிற சக்கரை சுற்றிகிட்டே இருக்குது போயின்ட்டுருக்கு. இதுக்குள்ளே நீங்களாத்தான் நேரத்தை ஏற்படுத்தின்னு வரணும். பழுதே பலவகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், எத்தனை நாள் போயிடுத்துன்னு எவ்வளவு நான் அழுதிருப்பேன் தெரியுமோ. குழந்தைகளே உங்களுக்கு அந்த நாள் போக வேண்டாம், நீங்கள் ஒன்று நினைக்கிறீள் பகவானை ஆராதிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீள் இல்லையா, ஸ்வாராதன் அவர் ஆராதிக்கிறது எவ்வளவு எளிதுன்னு சொல்கிறேன் கேளுங்கோ.
பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்திபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மன நக்யச்சுதம் பிரீணயத பஹ்வாயாசோ அசுராத்மஜா ஆத்மத்வாது சர்வபூதானாம் சித்தத்வாதிக சர்வத. ஆயாசம் இல்லை பெருமாளுக்கு நம்ம ஆராதனம் பண்ணுறது ரொம்ப ஸ்வாராதனம். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார், பரிவதில் ஈசனை பாடி விரிவதுமேவல் உருவியர் பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. எங்கேயானு ஒரு வாழைப்பழம் கிடைக்காதா, ஒரு இலை கிடைக்காதோ, ஒரு தீர்த்தம் பூர்ண கும்பம் கிடைக்காதா, ஏதோ ஒரு ஹாரதி காட்ட மாட்டியா? எதை காட்டினாலும் போரும் நிற்கிறவரிடத்தே கஷ்டம் கஷ்டம் நினச்சின்னு ஓடாதே. ஒரு துளியாவது சமர்ப்பிச்சியானா உள்ளன்போடு சமர்ப்பிக்கிறாயான்னு பார்க்கிறாரே தவிர அவர் எவ்வளவு பணத்தை செலவழித்து சமர்ப்பிக்கிறேன்னு பார்க்க போகிறதில்லை. ஆனால் அவர் ஆராதிக்கிறது எளிது. அரியநலன் ஆராதனைக்கென்னு மணவாளவனுடைய போஷரம், பகவான் ஆராதிக்கிறது அரிதே அல்ல, எளிதில் ஆராதித்து விடலாம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப உற்சாகம் வந்துடுது. தேவையில்ல, நம்ம பிரகலாதம் சொல்கிறான், நம்ம கட்ட நட்டம் தெரிஞ்சவன் சொல்கிறான், நம்ம வயசு குழந்தை சொல்கிறான், யாரோ வயசானவா சொல்லலை. அதே மாதிரி அசுரப்பிள்ளை சொல்கிறான், ஏன்னா என்னுடைய ஜாதி அசுர ஜாத்தின்னா கட்டம் அவனுக்கு தெரியும், என் வயசு அதுவும் தெரியும். மேலும் கட்டம் இல்லையாமே பெருமாள் ஆராதிக்கிறது சுலபமாமே, இத்தனை நாள் தெரிஞ்சு காட்டால் கூட இப்போ தெரிஞ்சிருந்தா கூட போருமாமே, என்ன அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உத்வேகம் வந்தது. சரி பிரகலாதா என்ன சொல்லணும்னு சொல்லு, நாராயணாய நமஹான்னு சொல்லுங்க. சொன்ன உடனே கூட்டமாக குரலாக ஓங்கி நாராயணாய நமஹான்னா ஓடினா ஆச்சாரிய ரெண்டு பேரும் இரண்டகசிவனிடத்தே, ஒம்ம பிள்ளை இனிமே நம்மால் வசப்படுத்த முடியாது, அவன் தானுங்கட்டு ஊரையும் கெடுத்துருவான் போல் இருக்கு, வேணும்னா நீரே கூட்டி வச்சுக்கோ, நீரே சொல்லி கொடுவோம். குழந்தையை கூட்டின்னு வந்தான், பெரிய மலப்பாம்பு காலில் விட்டு இடர வைத்தான், பாம்பு ஒன்றும் பண்ணலை. யானை காலில் போட்டு மெதிக்க வச்சா ஆனை ஒன்றும் பண்ணலை. கடலில் போட்டு அழுத்தினா கடல் ஒன்றும் பண்ணலை. மலையிலேருந்து பிரிச்சு உருட்டி விட்டா ஒன்றும் பண்ணலை. விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தா ஒன்றும் பண்ணலை. எதெது பண்ணச்சே பண்ணச்சே இவனால் கைவிடப்பட்டிருந்தாலும், தந்தை கைவிட்டிருந்தாலும் அங்கங்கே பகவான் வந்து 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 தாங்குறார். கடலுக்குள்ளே அழுத்தினா சுத்து முத்து பார்த்துட்டு குழந்தை சிரிக்கிறார், என்ன நீலக்கடல், எங்கள் கண்ணனுடைய திருமேனி வர்ணமாட்டமே இருக்கேப்போ. விஷத்தை கொடுத்தா இந்த விஷத்தினுடைய பாம்பில் தான் அவர் சயனிச்சுருக்கிறதே, அவர் தான் தெரியுமே. நெருப்பு காலவாய்க்குள்ளே போட்டு அழுத்தினா பல பலான்னு பெருமானுடைய திருமேனி ஜோதி சாட்டை இந்த நெருப்பு என்னமா இருக்கு. அரியும் செந்தியை தழுவி அச்சுதனன்னு மெய் வேவாள், அந்த நெருப்பு அப்படியே கட்டி பிடிச்சிருந்து எங்கள் பெருமாள் திருமேனி இப்படி தான் பலபடான் இருக்கு, அதை போல தான் பெருமாள் இருக்கிறா போல தான் இந்த அக்னி இருக்குது. எத்தையும் அவரிடத்திலே அவரிடத்தில் நினைக்க அந்த எண்ணமே குழந்தையை ரட்சித்து விட்டது. அதுக்கும் ஹிரண்யகசிபு என்ன தெரியுமோ நினச்சிருந்தான், என்னை கண்டு யமதர்மராஜனுக்கு பயம், அதனால தான் என் பிள்ளையும் கொல்ல மாட்டேங்கிறான் போல் இருக்குன்னு நினச்சிருந்தான். அதையும் தங்கிட்ட தான் வச்சுருந்தான் தவிர முட்டாளி இவனுக்கு இருக்கிற பக்தினால் பண்ணுறாங்கிறது அவனுக்கு தெரியல. இப்போ எங்கிட்ட மிருத்து தேவத்தை வராதோ இல்லையோ, என் பிள்ளைகிட்ட போகிறதுக்கும் பயம் போல் இருக்கு, அதனால தான் போகலே. கடைசியாக ஒரு நாள் வேறு வழியற்று போய் இனிமே இவனிடத்தில் கேட்டுத்தான் தீரணும். நிறுத்தினான், பிள்ளாய் நீ இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். ஆஸ்தேஸ்யா ஜடரே வீர்யா அவிவஷ்யம் சுரத்விஷா யுக்துக்தாஸ்தாம் விஹாயேந்திரா தேவரிஷேர் மானவன்யவஹா ஆலக்ஷ்ய பீதஸ்துவரிதோ ராஜ்ய ஆவேதயது யதா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். சரித்திரத்திலே பாகவதத்தில் சுகாச்சாரியர் சாதிக்கிறார், ஓர் நாள் அரண்மனையில் மெதுவாக அவன் கேட்கறான் பிள்ளைட்டு, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற, நீயானா விஷ்ணு விஷ்ணு சர்வபூதாத்மான்னு சொல்கிற, அவர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு காட்டு. பிள்ளை பதில் சொன்னான், எங்கு முளன், நான் எங்கே இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறான்னு சொல்ல போகிறேன், எந்த இடத்துலையும் இருக்கிறார். எங்கு முளன்னு சொன்னியானா இந்த தூணில் இருக்கிறானா, இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், ஆகாசத்தில் இருக்கார், பூமியில் இருக்கார். குழப்பாதே, நான் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன வேதாந்திகள் எப்போ இப்படியே தான் குழப்புவா, இங்கே இருக்கானான்னு கேட்டால் எங்கும் இருக்கான்னா, இங்கே இருக்கானா இங்கே இருக்கான்னு பதில் சொல்லும் சுவாமி. அவனுக்கு என்ன பயம்னா இங்கே இருக்கிறான்னு சொன்னால் 1000 வருஷம் கழித்து ஒரு நாஸ்திகம் வந்து வேணும்னு அந்த தூணை மட்டும் தட்டுட்டு பிரகலாதன் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னார், இந்த தூணில் இல்லைன்னு. இதே தான் நாஸ்திகளுக்கு எப்பவும் வேலை. இதனால தான் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொல்கிறான். இப்போ எல்லா துணிலும் இருக்கிறார், துணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், எங்கு முளன் கண்ணன், கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். கடைசியாக ஹிரண்யகசிபு ரொம்ப கோபத்தோடு தன் முட்டியை மடக்கிண்டு கதை எடுத்துக்கொண்டு ஓடி இங்கு இருக்கிறாரானால் இருக்கிறார். துவையஸ்தி மையஸ்தி ச சதா அஸ்தி சர்வத்ர அஸ்தி சர்வபூதாத்மகே தாத்த. ஹே தாத்த, தந்தையே, எதற்காக இப்படி நீர் கோபப்படுறீர்னு தெரியல. அவன் தந்தை கேட்குறான், யாரோ தர் என் பேரை சொல்லாதே நாராயணன் பேரை சொல்லுன்னு ஒன்று தூண்டுறா, அது யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுடு, நான் போய் உன்னை கொண்டு விடுறேன்னா. இந்த பிள்ளை அதுக்கு பதில் சொல்கிறான், இப்படின்னு கோபமாக உன்னை யார் கேட்க வச்சாலோ
அவள் தான் என்னையும் நாராயண நாமம் தூண்ட சொல்கிறார். உனக்கொத்தன் எனக்கொத்தனா சுவாமி, இப்போ உன் உள்ளத்துலேருந்து இந்த கேள்வியை கேட்க சொல்லி யார் தூண்டினாரோ அவர் தான் என்னையும் நாராயண நாமத்தை சொல்ல சொன்னார். இப்போ எல்லா விடத்திலும் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பறந்துள்ள ஆகாயத்திலும் பூமியிலும் எங்கும் உள்ளான் போனான் முட்டியால் அடித்தான் அடித்த வேகத்தில் தூண் பிளந்தது மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்யபூத் என்னும் மகாசுரனுடைய கிரகத்தின் தூண் பிளந்து பெருமாள் புறப்பட்டார். பாதி உருவத்திலே சிங்கமாய் பாதி உருவத்திலே நரனாய் நரங்கலந்த சிங்க உருவாக உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து பிளந்து வளைந்த உகிரானேன்னு திருவங்கியாழ்வார் சாதித்தா போலேயும் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்துமையால் அடிக்கு செங்கனாடி இட்டிரஞ்சும் சிங்கவேள் புன்னமே என்னும் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொருகின்ற பொன்மலையே தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அகாரக்கனை அடைந்துய்ந்து போனேனே என்னும் பைங்கனான் அறியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோள் இரணியனை பற்றி வாங்கி அங்கவாள் உயிர்நிதியால் அவனாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கு நிற்பீர்னு பாடின படிக்கும் பரசதங்களான வாக்கியங்களை மெய்ப்படுத்தி கொண்டு நீண்ட திருமேனியோடே அவருடைய முகமண்டலம் போய் விண்ணை முட்ட அவர் திருவடி வந்து பாதாளத்தை முட்ட அராளம் பாதாளம் திருதச விபுதா என்று ஆகாசத்தில் இருக்கிறதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டான் பாதாளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆகாசத்தில் போச்சு. தேவேந்திரனுக்கு லோகத்தில் இடமே இல்லை. எது சூரியன் அஸ்தமிச்சுட்டார் சந்திரன் எங்குமே காணப்படவில்லை. இப்படி ஜகத்து நிலைமையிலே தசை தெரியல. எது வடக்கு எது கிழக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் சக்கர் வானம். மாலை பொழுதில் அவதரித்தார் அந்தியம் போதில் அரியுருவாகி அரி அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டு. மாலை பொழுது என்ன காலையில் மரணம் கூடாது இரவு மரணம் கூடாது. நடு பொழுது அந்தி பொழுதில் அவதரித்தார் ரேழியை பிடிச்சிருந்தார் உள்ளையும் போல வெளியிலையும் போல. அந்த அரண்மனையுடைய ரேழியில் படிக்கட்டுக்கு மேலே அமர்ந்தார். என்ன ஆகாசத்தில் கூடாது பூமியில் கூடாதுன்னு கேட்டிருக்கான் படிக்கட்டில் உட்காண்டார். உள்ள கூடாது வெளியில் கூடாதுன்னு கேட்டுருந்தான் ரேழியில் உட்காண்டார். கால கூடாது மாலை கூடாது அதற்காக அந்தியம் போதில் அறிவுருவானார். மனிதனால் கூடாது மிருகத்தால் கூடாது மனிதத்தன்மையும் மிருகத்தன்மையும் கலந்து பிறந்தார். உன்னே ஒன்று பாக்கிப்போ எந்த ஆயுதத்தாலே இவன் அழிக்கலாம் பரியனாகி வந்த அவனனுடல் கீண்ட அமரர்கரி ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த உன்னினாய் என் ஆழ்வார் சாதித்தபடிக்கு வரமிருக்கு வரமிருக்கு பிரம்மாண்டத்தில் வாங்கிவிட்டேன்னு கொக்கரித்தான். தவிர வரத்தை கொடுத்தவனை படைத்தவன் உள்ளான் என்பதை ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டானே. அந்த வரமத்தனி வீணா போடும். வரத்தை கொடுத்தவனையே படைத்தவன் இருக்கிறான் மறந்தான். பெருமாள் தோன்றினார் அட்டகாச சிரிப்போடை அவனை பற்றினார். பற்றின வேகத்தில் எடுத்து மடியில் இட்டு கொண்டார். தன்னுடைய நகத்தை வைத்து அழுத்துகிறார். யோசித்து பார்க்கிறார் இப்பவாவது இவன் திருந்துவனா இவ்வளவு நாள் பட்ட அபச்சாரம் கிடக்கட்டும். அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகது வரத தேனச்சிரந்தம் அவிக்ரியாக விகிருத்தின் அர்பஜ நிர்பஜநாதக்காக கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். என்ன உங்ககிட்ட இன்னைக்கு நேத்திக்காய் வளம் அபச்சாரப்படுறா? எத்தனை ஜென்மமாக இந்த அசுரர்கள் உங்ககிட்ட அபச்சாரப்படலையா? அப்பெல்லாம் வராத கோபம் இப்போ என்ன வந்துடுத்து உனக்கு? என்ன பெரிய அபச்சாரப்பட்டுட்டான்னா அந்த சின்ன சிறுக்கனிடத்தில் அபச்சாரப்பட்டான் இல்லையோ அது கண்டு தான் உனக்கு கோபம் பொறுக்கிற போல் இருக்கு. உன் இடத்துல பட்டால் பொறுக்கிறாய் உன் பக்தன் இடத்துல பட்டால் பொறுக்காமல் தவிக்கிறாய். அந்த வேகத்தில் தான் பெருமாள் பற்றினார் மடியில் இட்டு கொண்டார். நகத்தை வைத்து அழுத்தினார் உயிர்த்தலத்தை ஊன்றினார் ரத்தம் பீரிட்டு அடித்தது. அடித்த வேகத்தில் வானம் முழுக்க சகப்பார் பகவானுடைய முகமோ கோபத்தில் செவந்திருக்கு. அவனோ பொன்பெயரோன் ஹிரண்யகசிபுவோ சகச்சகவே நிற்கிறான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா அதிருஷ்யத்யாத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் நாயம் மிருகா ந மனுஷா இவன் மிருகமா மனிதனா ஆறுன்னு சரியாத ரெண்டு சேர்ந்திருக்கே பார்த்த தேவர்களுக்கு இந்த ரெண்டும் பொருந்தாதே. ஆனால் பொருந்தாததே பெருமான் பொருத்தி காட்டியிருக்கிறாரே. நரத்தம் மிருகத்தம் சேராது. மேலும் ஒரு நகத்தை வச்சா கொண்டுட முடியும். ஏன் நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கார்? வெட்ட வெட்ட வளர்றது உயிர் இருக்கு. வெட்டினா வலிக்கலை உயிர் இல்லை. அப்போ உயிரற்றது உயிர் உள்ளதுங்கிறது வேணும். உயிரற்றதும் கொல்லக்கூடாது உயிர் இருக்கிறதும் கொல்லக்கூடாதுன்னு நான் இல்லையோ. நகத்தை உயிர் இருக்குன்னு சொல்கிறதா உயிர் இல்லைன்னு சொல்கிறதா? வெட்டினா வளர்றதே உயிர் இருக்குது, வெட்டினா வலிக்கலையே உயிர் இல்லை. அதனால தான் அந்த ரெண்டும் இல்லாத நகத்தை ஆயுதமாக கொண்டார். எதற்காக தான் சிங்க உருவத்தை எடுத்துக்கணும்? யானையா புலியாக வரக்கூடாதா? சிங்க உருவாக வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லா தூண்களுக்குள்ளேயும் பகவான் மறைஞ்சின்றாராம்.
இந்த பிள்ளை எங்கே கை காட்ட போகிறானோ தெரியல, காட்டின நம்ம வெளியில் வரணும் என்று எல்லா தூணிலும் காத்திருக்க வெளியில் பேசிக்கிறான் ஹிரண்யகசிபு பிள்ளை நடத்தே. ஒருவேளை நீ காட்டின இடத்துல அந்த நாராயணன் இல்லாமல் போகட்டும், கும்பத்தென்கரியை கோள்மா கொன்னன உன்னை கொன்னு நின் செம்பொத்தை குருதி தேக்கி நின்னையும் தின்பன். இது யுத்தகாண்ட ஆரம்பத்தில் ஹிரணிய வதை படலம்னு கம்பராமாயணத்தில் ஒரு படலம், வால்மீகி ராமாயணத்தில் ஹிரண்ய வதை படலம் கிடையாது, ஆனால் கம்பராமாயணத்தில் உண்டு. உபதேசிக்கிறான் விபீஷணன் ராவணனுக்கு, உபதேசிக்கச்சே இப்படி தான் ஒரு ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட்டு உயிரையே விட்டான் ராவணா நீ படாதேன்னு சொல்லி பார்த்தான், அவன் காதில் ஏறலை, அப்புறம் அழிஞ்சு போட்டான்னு வச்சுக்கோ. அந்த படலத்தில் சுவாமி சொல்கிறார், இவன் பேசிக்கிறானா ஹிரண்யகசிபு பிரகலாத நடத்தில், ஒருவேளை நீ காட்டு நடத்தல் இல்லைன்னால் உன்னை யானையாட்டம் வச்சு நான் சிங்கமாட்டம் உன் தலையை உடைச்சி உன் ரத்தத்தை எடுத்து குடிப்பேன்னு சொல்கிறான். அது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை வெளியில் நடக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிற பெருமாள் எந்த தலையனே முடிவு பண்ணலையா, மனிதனும் மிருகமும் கலக்கணும் அவ்வளோ தானே, அது சிங்கமாக இருக்கணும்னு ஆறு சொன்னான், அவசியம் இல்லையா, புலியாக கூட இருக்கலாம் கரடியாக கூட இருக்கலாமோ இல்லையோ, அதனால் முடிவு பண்ணாத உள்ளே நின்றுருக்கார். இந்த பேச்சுவார்த்தை அவர் காதில் படுறது, எம் பக்தனை நீ யானையாக வச்சு நீ சிங்கமாக இருக்க போறியா, உன்னை யானையாக வச்சு நான் சிங்கமாக இருந்து இப்போவே அடிச்சு விட்றேன் அப்படின்னு உள்ளே நினைத்து கொண்டு சிங்க உருவத்தை முடிவு பண்ணுறார். அதனால தான் நரசிம்ம நரசிம்மன்னு சொல்கிறோம். பைங்கனார் அறிவுருவாய் வெறுவ நோக்கி அவருடைய தருகாண்டு கிடக்கிற திருக்கண்கள் இவையா பிளவாய் வாயை திறந்த உடனே பிலத்வாரம் குகையை போல வளர்ந்துருக்கு. அதிர்ஷத் அத்புத நிருசிம்ம ரூபம், இதை விட்டு சஹஸ்ரநாமத்தில் சொல்லச்சே, அமிருத்யு சர்வதற்கு சிம்ஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துர்மர்ஷனஹா சாஸ்தா விசுருதாத்மா சுராரிஹா அஜஹா. என்ன அழகா இருப்பான், நாரசிம்மவபுஹு ஸ்ரீமான் திருநாமமல்லிய, அழகியான்தானே அறிவுருவன்தானே, பார்த்தா பயங்கர உருவம் நினைக்கிறோம், அதை போல பிரீத்தி ஏற்படுத்துகிற உருவமே இருக்காது. அத்தனை அழகான வடிவத்தோடே தன்னுடைய பிடரி மயிர்களெல்லாம் சிலிர்த்து கொண்டு வான்நோக்க, கோபத்திலே காதுகள் மேல் நோக்கி நிமிர்ந்திருக்க, அட்டகாச சிரிப்போடே கூட அந்த கோபத்துக்கு மகாலட்சுமி கூட கிட்டக்க போகிறதுக்கு பயப்பட்டு விட்டாள். தேவர்கள் பார்த்தவ ஆச்சரியப்படுறார், என்ன ரெண்டும் பொருந்தாதது பொருந்திருக்கேப்போ, இது பொருந்தாது இது பொருந்தாது, அந்த ரெண்டு நன்னா பொருந்தி இருக்கிற சொல்லியோ, அப்போ பொருந்தாத இரண்டை ஒன்றாக பொருத்தினவர் நரசிம்ம பெருமாள். நரத்தம் மிருகத்தம் பொருந்தாது, ரெண்டு பொருந்தாது, ஆனால் அந்த பொருந்தாத ரெண்டை ஒன்றாக்கி காட்டினார் இல்லையோ, உழைந்த அரியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்று வித்து. சில சமயத்தில் பொருந்தாத பொருத்துவோம், இப்போ கண்ணாடி மரம் ரெண்டு சேர்த்து பொருத்துவோம் இல்லையோ, எப்போ பார்த்தாலும் குறுக்க ஓட்ட விழா அழுக்கடைஞ்சிட்டே இருக்கும். அது சுவாமி இந்த மூலையிலலாம் எப்போ பார்த்தாலும் அழுக்கடையிறது, என்ன பொருந்த மாட்டேங்கிறது எதுவுமே. ஆனால் அது மாதிரி இப்போ நரத்தம் மிருகத்தம் பொருந்தாதோ இல்லையோ, அதை ரெண்டுத்தையும் என்னழகா பொருந்த விட்டுருக்காருனால், அதே போல் அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமான ஆராதனம் பண்ணி பண்ணியே, அழகிய சிங்க பெருமான ஆராதனம் பண்ணி பண்ணியே, பொருந்தாத பல வேத வாக்கியங்களை பொருந்தின பெருமை ராமானுஜருக்குத்தான் உண்டு. அங்கேயும் பொருந்தாத ரெண்டை பொருத்தினாரோ இல்லையோ, அதே போல் ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்தில் பொருந்தாத ரெண்டை பொருத்துகிறார். எது பொருந்தாது எது பொருந்தித்து, இப்போ ரெண்டு விதமாக வேத வாக்கியங்கள், எது ரெண்டு பொருந்தாது தெரியுமோ, பிரம்மம் ஒன்றே மற்றத்தனையும் பொய், இது வேத வாக்கியம். இல்லை இல்லை, பிரம்மம் உண்மை எல்லாம் உண்மை, அதுவும் வேத வாக்கியம். இப்போ என்ன பலன்னு சொல்கிறதா ஒன்றுன்னு சொல்கிறதா, ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம், கம்பராமாயணத்தில் ஒரு அழகான பாட்டு, ஒன்றே என்றில் ஒன்னேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம், பிரம்மத்தை ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று பலதுன்னு சொன்னால் பல, ஆமே எண்ணில் ஆமேயாம் இருக்கார்னு சொன்னால் இருக்கார், இளையன்னுரைக்கில் இளையேயாம் இல்லைன்னுட்டா இல்லை. இது ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தி சொல்கிறார், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வுருவுகள், உளனென இளனென இவகுணமுடைமையில் உளன் இரு தகமையுடோன் ஒழிவிலன் பறந்தே. பரம வேதாந்தியவர் இந்த பாட்டை திரும்ப நாலு தினம் சொன்னால் கூட என்ன சொல்லியிருக்காருனே புரியாது. இப்போ என்ன சொன்னீர் நீர், ஏதோ சொன்னீர் நன்னத்தா இருந்தது இப்போ, ஆனால் என்ன சொன்னீர்னா, உளனெனில் உளன் பிரம்மத்தை உள்ளான்னு சொன்னாலும் இருக்கார்னு அர்த்தம், உளன் அல்லன்னு சொன்னாலும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருக்காருன்னு அர்த்தங்கிறார். ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லலாம், பலன்னு சொன்னால் பலன்னு சொல்லலாம். இப்போ தத்துவம் ஒன்றா தத்துவம் மூன்றா, தத்துவம் ஒன்று, ஒன்றுன்னா ஒன்று, நரசிம்மர் ஒன்று, நரசிம்மன் ஒன்றுன்னு சொன்னீர் ஒத்துக்கிறேன் சுவாமி, நரம் ஒன்று சிங்கம் ஒன்று தானே, ஆமாம்மா நரம் வேறு சிங்கம் வேறு, பின்ன நரசிம்மம் ஒன்று நீரே. இந்த வேதாந்திகளே இப்படித்தான் சுவாமி, ஏதோ ஒன்றுங்கிறார் ரெண்டுங்கிறார், இப்போ ஒன்றுன்னு சொல்கிறீரா ரெண்டுன்னு சொல்கிறீரான்னா, ரெண்டுன்னு சொல்கிறேன் ஒன்றுன்னு சொல்கிறேன், ரெண்டு என்ன இரநூறுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரம்னு சொல்கிறேன். ஜகத்தில் தத்துவங்கள் மூன்று, சித்து அச்சித்து ஈஸ்வரன், இந்த மூணு தத்துவங்களில் ஈஸ்வரன் சவிசேஷமாய்
சித்த சித்துக்களோடு எப்போதும் கூடியிருக்கிறார். கூடியிருக்கிற பிரம்மம் ஒன்று, அவருக்கு நிகரானது இல்லை. ஆனால் அவர் எதோடு கூடியிருக்கார்னு பார்த்தா அது லட்சமும் உண்டு, 10 கோடி உண்டு, எல்லாத்தோடையும் கூடியிருக்கிறார். அந்த கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு சரிநிகர சமானமாக இன்னொன்று இல்லை. அதைத்தான் அத்வைத்தம்ங்கிறார். ரெண்டாவது இல்லைன்னு சொல்கிறார் இல்லையோ, விசிஷ்ட அத்வைத்தம். ராமானுஜர் சாதித்தது விசிஷ்டன்னா கூடியதுன்னு அர்த்தம். பிரம்மம் சித்து அச்சித்துக்களோடு கூடியிருக்கு. அப்படி கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாது, ஒரே பிரம்மம். ஆனால் பிரம்மத்தை தவிரவே இன்னொன்று கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க. பிரம்மத்தை தவிர எல்லா பொருள்களும் இருக்குது, ஆனால் பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் இல்லை. பிரம்மத்தை தவிரவே ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னால் அத்வைத்தம். பிரம்மத்தை போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொன்னால் விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டானா கூடியிருக்கிறது, சித்து அச்சித்துக்களோடு கூடியிருக்கு. கொஞ்சம் வார்த்தை அழகாக போட்டு ஞாபகம் வச்சுங்களேன், பிரம்மத்தோடு கூடியது எதுவுமே இல்லை என்று சொன்னால் அத்வைதம். கூடின பிரம்மத்துக்கு நிகராக எதுவும் இல்லை, இது விசிஷ்டாத்வைதம். கொஞ்சம் வார்த்தை தான், திரும்ப அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மத்தோடு கூடியது எதுவும் இல்லை, பிரம்மம் தனி, அவருக்கு குணங்களும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது, பிரகிருதியும் கிடையாது, எதுவும் இல்லை, சர்வம் சூன்யம், பிரம்மம் ஒன்னே தத்துவம் என்ற அத்வைதம். அப்போ பிரம்மத்தோடு கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அதே விசிஷ்டாத்வம் சொல்கிறது கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. கூடினான்னு சொன்னால் சகல சேத்தனா சேத்தனங்களோடையும் கூடியிருக்கு, சித்து அச்சித்து அத்தனையோடையும் பிரம்மம் கூடியிருக்கு. அப்படி கூடியிருக்கிற பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாது, அது விசிஷ்டாத்வைதம். இந்த ரெண்டும் எந்த வாக்கியத்திலே வந்ததுன்னால் வேத வாக்கியமே தான். ஒரு பக்கம் வேத வாக்கியத்துக்கு பேதஸ்ருத்தின்னு பேர், இன்னொரு குழு வேத வாக்கியத்துக்கு அபேதஸ்ருத்தின்னு பேர். அப்படின்னால் பேதஸ்ருத்தின்னா தத்துவங்கள் பலான்னு சொல்கிறது பேதஸ்ருதி. அபேதஸ்ருத்தினால் தத்துவம் ஒன்றேன்னு சொல்கிறது அபேதஸ்ருதி. பேதம் வேறுபாடு, அபேதம் வேறுபாடு இல்லாதது. அப்போ பிரம்மத்துக்கு வேறுபாடு உண்டா கிடையாதா? உண்டுன்னு சொல்கிறது சில வேத வாக்கியங்கள், கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறது சில வேத வாக்கியம். உண்டுன்னு சொல்கிறது போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச மத்வா க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. இதோ கண்ணுக்கு நேர தெரிகிற பிரகிருதி, கண்ணால் பார்க்குற ஜெகத்து, தெரியாத ஜீவாத்மா, அதை விட தெரியாத பரமாத்மா என்று மூணாக பிரிக்கிறது. அது போக்தா அனுபவிக்கிறவர் ஆத்மா, போக்யம் அனுபவிக்கப்படுகிற சந்தனம் புஷ்பம், பிரேரிதா தூண்டி விடுற பெருமாள். அதனால் மூணு தத்துவங்கள் இருக்குது, இது ஒரு வேத வாக்கியம். இன்னொரு வாக்கியம் சொல்கிறது அல்ல ஒன்றுமே கிடையாது தெரியுமோ, தத்துவமசி ஸ்வேத கேதோ, எல்லாம் அதுவே நீ, நீயே அவர், ஆத்மா வேறே பிரம்மம் வேறே எல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் அவர் தான், சதேவ சோம்மேதம் அக்ர ஆசீத்து ஏகமேவ அத்வித்தீயம், ஒன்றாகவே இருந்தது, ரெண்டாவதே கிடையாது, தத்துவமசி அந்த பிரம்மமே தான் நீ, நேகநானாஸ்தி கிஞ்சன, இந்த ஜெகத்தில் எங்கு பார்த்தாலும் ரெண்டாவதே கிடையாது, ஒன்று தான் உண்டு. இதுவும் வேதம் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி சொல்கிற வாக்கியத்துக்கெல்லாம் அபேத ஸ்ருதின்னு பேர், மூணு இருக்குது மூணு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பேத ஸ்ருதின்னு பேர். இந்த ரெண்டு பொருந்தவே பொருந்தாதே, மூணுன்னு சொல்கிற வாக்கியமும் ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியம் எப்படி பொருந்தும்? இதுதான் நரத்வம் மிருகத்வம் பொருந்தாதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு இப்போ பொருந்தலையோ இல்லையோ. அதே மாதிரி ஒரு விதமான வாக்கியம் சொல்கிறது, பிரம்மத்துக்கு குணம் உண்டுங்கிறது இருக்குது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அவருக்கு குணம் உண்டுன்னு சொல்கிறது ஒரு வேத வாக்கியம். இன்னொரு வாக்கியம் சொல்கிறது அல்ல நிஷ்கலம் நிஷ்கிரியம், அவருக்கு ஒன்றுமே கிடையாது, குணமும் கிடையாது, சுத்தமாக இருக்கார் அப்படி இன்னொன்று சொல்கிறது. அப்போ குணம் உண்டுன்னு சொல்கிற வாக்கியம் இருக்குது, குணம் இல்லைன்னு சொல்கிற வாக்கியம் இருக்குது, விசேஷம் இருக்குதுன்னு சொல்கிறது விசேஷம் இல்லைங்கிறது, பேதம் உண்டுன்னு சொல்கிறது பேதம் இல்லைங்கிறது, எல்லாமே வேதம். அதே வேதத்துலேருந்து இத்தனை முரண்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கு இல்லையோ, இந்த முரண்பாடுகள் தான் சேராதது விஷயங்கள். இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சேரவே சேராது. இதே போல் மனிதத்தன்மையும் மிருகத்தன்மையும் சேராதோ இல்லையோ, அப்படி சேராது இருந்தது போல் இப்போ வாக்கியங்கள் சேரலையே. பேதமா அபேதமா சகுணமா நிர்குணமா உபாதானமா நிர்விகாரமா, இதை போல் ஒரே விரோதங்கள், இது எதுவுமே சேரலை. ராமானுஜர் அவதரித்தார், அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைத்தார், வேதத்தையே கைவிளக்காக கொண்டார், நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது, தென் குருகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழும் அறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜமுனி. அவர் அவதரித்தவுடன் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான அர்த்தம் சொல்ல போகிறார். எங்கேருந்து தெரிஞ்சின்றார்? காஞ்சி தேவப்பெருமானிடத்தில் போய் நின்னார். அப்படி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, பேதம் சித்தாந்தமா அபேதம் சித்தாந்தமா என்னை இவருக்கு சந்தேகம். போ பிரிவா
பேதமா பேதம் இல்லையா? அப்ப தேவ பெருமாள் இடி எடுக்கிற மாதிரி காஞ்சி வரதராஜர் சொல்றார், தரிசனம் பேத ஏவச்ச, பேதந்தான் சித்தாந்தம். தேவ பெருமாளே சொல்லிட்டார், இன்னும் மெருபேச்சே இல்லை. இப்போ இனிமே ராமானுஜர் உட்கார்ந்துக்கிறார், ஓலச்சுவடிகளை எடுத்து வச்சுக்கிறார். இதோ பேத ஸ்ருதி இருக்கு, இதோ அபேத ஸ்ருதி இருக்கு, பலான்னு சொல்ற வாக்கியம் இருக்கு, ஒன்றுன்னு சொல்ற வாக்கியம் இருக்கு. நரசிம்மரை நன்னா ஆராதனம் பண்றார். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீனு சிம்மம் சரணம் பிரபத்தியே அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத்து கல்பித்த சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீனு சிம்மம் சரணம் பிரபத்தியே. அவருடைய திருவாராதன பெருமாளே அழைசிங்க பெருமாள். எல்லா சன்னியாசிகளுக்கும், விசிஷ்டாத்வைத சன்னியாசிக்கு மட்டும் இல்லை, இப்போ துவைத சன்னியாசி, அத்வைத சன்னியாசி, விசிஷ்டாத்வைத சன்னியாசி, எல்லா சன்னியாசிகளையும் அழகி சிங்கர் லட்சுமி நரசிம்ம பெருமாளை தான் திருவாராதனம் பண்ணுவார். காரணம் என்னன்னால், அவர் தானே சேராததை சேர்த்தார், சேராததை சேர்த்தார். இவருக்கு அது பெரிய பொறுப்பு இருக்கே, பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் சேராதோ இல்லையோ, இந்த சேராததை சேர்க்கணும். இவர் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவை இருக்குல்ல, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவை இருந்தது. வேதமே ஓ ஒரு பக்கம் நான் பேதம்னு சொல்லிட்டேன், இன்னொரு பக்கம் அபேதம்னு சொல்லிட்டேன், குழம்பி போட்டியோ. நம்மளெல்லாம் பார்க்குறது அன்போடு பார்க்குறது, நம்ம பார்த்துட்டுருக்கோம், ஒன்றும் தெரியல. இப்போ இது இப்படி சொல்கிறது அப்படின் சொல்கிறது, நமக்கான ரெண்டு பக்கம் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ தான் வேத மாதா சொல்கிற கவலைப்படாதே, ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவர் வந்து யான் ஏன் இப்படி சொன்னேன், நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு உனக்கு சொல்லுவார்கள். நாம் கேட்டோம், அப்படி ரெண்டும் விரோதமாக இருக்கிறது சேர்த்து கூட முடியுமான்னா, ஆமாம் நரசிம்மபெருமாள் பண்ணலையோ, அவர் தானே ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து வச்சார். அதே போல ராமானுஜரும் பிரிந்து கிடந்ததை உனக்கு சேர்த்து கொடுப்பார். பிரயச்ச பிரயச்ச